ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் எழுச்சாமி கார்த்திக், இந்து தமிழ் திசைக்காக. ஐபிஎல் 2024 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரச்சின் ரவீந்திரா. லாஸ்ட் டிசம்பர் வந்து ஆக்ஷனில் சிஎஸ்கே டீம் வந்து இவர் 1.80 ருபீஸ்க்கு வந்து ஆக்ஷனில் பை பண்ணியிருந்தாங்க. இவர் பார்த்தோம்னா இந்த பிளேயரை இந்த விலைக்கு வாங்கினது சிஎஸ்கேக்கு ஆக்ஷனில் அடித்த ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா இவர் வந்து நியூசிலாந்து டீமுக்காக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் விளையாட்டு வந்துருக்கக்கூடிய ஒரு பிளேயர். டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், தென் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாலர். இவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சீசனுடைய முதல் மேட்சை சென்னை ஜெயப்பாக்கம்ல ஆர்சிபி கூட விளையாட இருக்காங்க. வர மார்ச் 22 இந்த மேட்ச் வந்து நடக்குது. இதுக்காக வந்து தோனி மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மாதிரியான சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாமே வந்து சென்னை ஜெயப்பாக்கம்ல இப்போ பிராக்டிஸ்ல ஈடுபட்டு வந்துருக்காங்க. சிஎஸ்கே உடைய பலமே வந்து அதோடைய ஓப்பனிங் பேர் தான். அதாவது வந்து ஃப்ரம் த 2008 பார்த்தோம்னா வந்து மேத்யூ ஹைடன், ஸ்டீபன் பிளமிங், மைக்கேல் சி, முரளி விஜய், டிவன் ஸ்மித், பிராண்டன் மெக்கல்லம், தென் வந்து ஷேன் வாட்சன், ஃபாப் டு ப்ளெஸி, ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வந்து ரொம்ப பலமான ஒரு ஓப்பனிங் பேரை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துருக்கக்கூடிய ஒரு டீம். இந்த சூழலில் இப்போ கூட பார்த்தோம்னா பிரசாந்த் பேராக இருக்கக்கூடியது ருத்ராஜ் கெய்க்வாட், தென் வந்து டெவன் கான்வே, இவங்களுமே வந்து லாஸ்ட் சீசனில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் டெவன் கான்வேக்கு தம்ப் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அது வந்து சிஎஸ்கேக்கு இந்த சீசனில் ஒரு செட்பேக்காக பார்க்கப்படுது. இருந்தாலும் அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது வரைக்கும் சிஎஸ்கே யாரையும் வந்து புக் பண்ணல. அது வகையில் பார்த்தோம்னா தன்னுடைய டீமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து டெவன் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது யாராக இருக்கும் அப்படின்ற யூகங்களுக்கு அடிப்படையில் பார்த்தோம்னா வந்து ரச்சின் ரவீந்திராவுடைய பேர் வந்து முன்னணி டாப் லிஸ்ட்டில் அடிப்படுது. ஏன்னா வந்து இவர் வந்து சிஎஸ்கே இருக்காரு நியூசிலாந்துக்காக ஒன் டே, தென் வந்து T20 இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து கிளம்பியிருக்காரு. அதனால் இவர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் கூட சேர்ந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை வந்து கிரிக்கெட் வல்லுநர்களுமே வந்து முன்மொழிந்திருக்காங்க. இந்தியாவில் லாஸ்ட் 2023 நடந்த ஓடிஏ வேர்ல்ட் கப்பில் வந்து ரச்சின் ரவீந்திரா ரொம்பவே ஒரு ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து தன்னோட டீமுக்காக கொடுத்துருந்தார். அதாவது பார்த்தோம்னா 10 இன்னிங்ஸ் அடிக்கிட்டு ஒரு 578 ரன்ஸ் வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதில் பார்த்தோம்னா 3 சென்ச்சுரி, தென் வந்து 2 ½ சென்ச்சுரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 10 இன்னிங்ஸில் 4 இன்னிங்ஸ் வந்து அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து விளையாடியிருந்தார். குறிப்பாக பார்த்தோம்னா அதில் ஒரு சென்ச்சுரியும் வந்து அவர் பாகிஸ்தான் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். பேட்டிங் வரிசையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டாப் ஃபோரில் இவர் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் ஆகி தன்னை வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். குறிப்பாக பார்த்தோம்னா சிச்சுவேஷன் ஏற்ப தன்னுடைய அடாப்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயராகவும் இவர் வந்து இருக்கார். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ்லையுமே வந்து இவர் சிறப்பாக வந்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ரன் கூப்பில் ஈடுபடுவார் அப்படின்றது லாஸ்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப்லேயே வந்து ப்ரூவ் ஆயிருந்தது. அந்த ஃபோக்கஸில் தான் வந்து சிஎஸ்கே இவர் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர் தான் இருக்கும். நிச்சயமாக வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ரச்சின் ரவீந்திரமான பிளேயர் வந்து தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தாருன்னா நிச்சயமாக சிஎஸ்கேக்கு வந்து அது ஒரு பலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வந்து அவர் வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். லாஸ்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் வந்து நியூசிலாந்துக்காக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது ரச்சின் ரவீந்திரா. அதே ஃபார்மாக இந்த ஐபிஎல் சீசன்லையும் சிஎஸ்கேக்காக அவர் கேரி பண்ணார்னா நிச்சயமாக வந்து சிஎஸ்கேவுடைய மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இந்த சீசனில் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதேமாதிரி பார்த்தோம்னா அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்னா தொடர்ந்து சிஎஸ்கே கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது எப்படின்றது வந்து இந்த சீசனோட எண்ணில் தான் வந்து தெரியும். தேங்க்யூ.